हेलो गेमर्स, वेलकम बैक। इधर तमिल गेम्स पर दौड़े की टीजीबी। ओके गाइस, எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாரும் வணக்கம். ஓகே, இந்த வீடியோவில் நாம் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, சீரீஸாலுமே ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேறு லெவல் விஷயம். ஸோ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தமிழில் ரீஜியனில் ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் அடித்த பிளேயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளேயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவர் டிஜிபி ஆர்மியில் தான் இருக்கார். ஸோ இதுக்காக நான் வந்து டிஜிபி ஆர்மி கெத்து அது இதுலாம் பேச விரும்பலை. ஸோ இவருக்கான ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் வந்து தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மீனா. அதுவும் இல்லாமல் இவர் வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரெக்கார்ட் வந்து யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சுன்னா அது அவர் அடித்ததுலேயே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோ மீனாவே. ஸோ அப்படி என்னடா ரெக்கார்டு இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும். ஓகேவா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா அப்படியே லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. சரி, ஓகே, அந்த பிளேயரை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பிளேயர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அசாசின் அப்படிங்கிறவர் தான். ஸோ அவரோட சேனலும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இருக்கலே ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி நிறையா விஷயங்கள்லாம் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு, கேம் பிளேஸ் எல்லாமே போடுவார். ஸோ இவர் தான் அந்த பிளேயர், டிஜிபி அசாசின். ஸோ இவரோட நம்ம கில்ல இருக்கங்காட்டி டிஜிபின்னு நேம் வச்சிருக்காரு. ஸோ இந்த விஷயத்துக்காக நான் எந்த கிரெடிட்ஸும் எடுத்துக்க விரும்பலை. ஸோ முழுக்க முழுக்க இவருடைய விடாமுயற்சினால தான் இவ்வளோ ஸ்கோர் அடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு இந்த சீசன் பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லலாம் ஃபுல்லாக ஹேக்கர்ஸ் வந்தாங்க. ஸோ ரேங்க் புஷ் பண்ணுறதெல்லாம் நிறைய பேர் வெறுத்துட்டு அப்படியே போயிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரேங்க் வந்து 18 இருந்திருக்காரு. ஸோ நம்ம தமிழ் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டாப் 10 அடிச்சிருக்காங்க, டாப் எல்லாமே அடிச்சிருக்காங்க, பீஸ்ட் டாப் 10 அடிச்சிருக்கான், எல்லாம் நிறைய பேர் வந்து டாப் 10லாம் அடிச்சிருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு அவங்களோட ஸ்கோர் வந்து பீஸ்ட் வந்து 3 சீசன் வந்து அடித்தான். ஸோ அவனோட ஃபஸ்ட்டு சீசனோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13,400 நம்ம அடிச்சிருந்தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேங்க் ஸ்கோர் அடித்த ஒரே பிளேயர் வந்து இவர் தான். ஸோ இவரோட ஸ்கோர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 13,519. ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட் ரேங்க் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இவருடைய ரேங்க்டு கேம் ஸ்கில் பார்க்கலாம். ஸோ இந்த ரேங்க்டு கேமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ விளையாண்டுருக்காருன்னு பாருங்கள். ஸோ 1600 மேட்ச்சு, அடேங்கப்பா 1600 ஸ்குவாட் மேட்ச்சு. அதுவும் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து 80% வந்து டாப் 3க்குள்ளே வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 1001 மேட்ச் முடியிருக்கு எப்படியும் ஒரு 17 minutes to 18 minutes ஆவரேஜாக கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா 18 minutes into எவ்வளோ மேட்ச் சொன்னால், 1600 மேட்ச்னால் எவ்வளோ கணக்கு போடுங்க, ஏன்னா எனக்கு மேக்ஸில் கொஞ்சம் வீக்கு. ஸோ அவ்வளோ மினிட்ஸ் வந்து இந்த சீசன், அதாவது இந்த கடந்த ஒரு 2 மாதத்தில் இந்த கேமுக்காக இவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. ஸோ நான் அடுத்த சீசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட இந்த டவுட் கேட்டே இருந்தாங்க. ஸோ அடுத்த சீசன் ரேங்க் புஷ் பண்ணலாமா, இந்த மாதிரி கிராண்ட் மாஸ்டர் அடிக்கலாமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அடிக்கலாம். ஏன்னா அடுத்த சீசனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினாக ரேங்க் புஷ் பண்ணும்போது, கிராண்ட் மாஸ்டர் அடிக்கும்போது நமக்கு வர ஒரு ப்ராப்ளம் வந்து ஹேக்கர்ஸ் தான். ஸோ இந்த வாட்டி வந்து இந்த சீசனில் வந்து, அதாவது அடுத்த சீசனில் வந்து ஹேக்கர்ஸோட தொல்லை கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம வந்து தைரியமாகவே அடிக்கலாம். ஸோ இவருடைய ஃபுல் டைம் ரெக்கார்ட்ஸ்லாம் பாருங்கள். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா கேடி ரேட் 6.16 வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் கில்ஸ் வந்து 12 தான் அடிச்சிருக்காரு. பட் ஆனால் பார்த்திங்கன்னா ஹெட் ஷாட் பர்சன்ட்டும் வந்து கம்மி தான், 21% தான் வச்சிருக்காரு. பட் இருந்தாலும் வந்து இந்த ஸ்கோர் அடிக்கிறதுக்கு வந்து அவர்கிட்ட இருந்த டெடிக்கேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை, ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து முக்கியமான விஷயந்தான். ஏன்னா இந்த ஸ்கோர் வந்து அடிக்கிறதுனா வந்து நாக்கு தள்ளிரும் பாசு, நாக்கு தள்ளிரும், நான்லாம் அட போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ இவர் அடிச்சிருக்காரு, கண்டிப்பாக இவருக்கான அங்கீகாரத்தை சப்போர்ட்டை நம்ம கொடுத்தே ஆகணும். இவரோட சேனல் பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட கில் மாண்டேஜுக்கு நான் ரியாக்ஷன் கொடுக்க போகிறேன். ஸோ டிஜிபி அசாசின் வந்து எப்படி விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, சரி இது வரைக்கும் டே இவன் ரேங்க் சீசன் அடிச்சுட்டான், இவனுக்கு எதுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, சப்போஸ் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இவரோட கில் மாண்டேஜ் வீடியோ பார்த்துட்டு இவருக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க கைஸ், வாங்க போகலாம். ஓகே, கில் மாண்டேஜ் வீடியோக்குள்ளே வந்தாச்சு. பார் பார், ப்ளூ வால் போடும் ஸ்பீடை பார், போடு ஒரு ஹெட்டு வேறு லெவல், ட்ராகனை வச்சு இன்னொரு ஹெட்டு போடு, இன்னொரு ஹெட்டு போடு, இன்னொரு ஹெட்டு போடு. ஏய் யார் யாரா, ரொம்ப கொடூரமான பிளேயராக இருக்காயா, MP40 ஹெட் அடிக்கிறான். ஏ இது என்னது, போடு போடு போடு, ஹெட் ஹெட்டாக அடிக்கிறான், ஏன் வேறு லெவல் யார், ஓ செம்மையாக அடிச்சுட்டு இருக்காரு. சீரியஸ் வந்து அசாசின் ப்ரோ, யுவர் வெறித்தனம், யுவர் ரியலி
உண்மையான கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்னு கூட சொல்லலாம். ஸோ வேறு லெவல் பண்ணுறாயா, ஸோ செம்மையாக அடிச்சிட்ருக்காரு. ஸோ இவரோட கில் மாட்டேஜ் வீடியோஸ் பார்த்தாலே தெரியுது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏன் இவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சவங்க வந்து கண்டிப்பாக இவரோட கில் மாட்டேஜ் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாச்சு லைட்டாக மனசு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ மறக்காமல் இவருக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக வந்து இவர் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேம் ப்ளே பண்ணுறாரு, ஒரு ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டரில் போய் நம்ம நேமை வந்து புஷ் பண்ணுங்கிறதுக்காக. ஸோ அதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு சீசன்லேருந்து என்ன சொல்லான்ட்டுருக்கேன்னா, நீங்கள் எங்கள் கீழே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து முன்னாடி டிஜிபின்லாம் வைக்க தேவையில்லை, உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்களே வச்சுக்கோங்க, அதை வந்து நான் வந்து இது பண்ணுறதுலாம் எனக்கு தேவையில்லை. ஸோ உங்களோட நேமே நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லான்ட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய நேம், அதாவது இவர் வந்து இப்போ வந்து கிராண்ட் மாஸ்டர் அடிச்சிருக்காரு, ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 18th பிளேஸில் இருக்காரு. ஸோ அதெல்லாம் மேட்டர் இல்லை, ஆனால் என்ன மேட்டர்னா இருக்கிறதுலே தமிழில் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் எடுத்த பிளேயர்னு ஒரு நேம் வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்காகச்சு நம்ம கண்டிப்பாக இவர் சப்போர்ட் பண்ணி ஆகணும். அதுவும் இல்லாமல் இவரோட பிளேயிங் ஸ்கில்ஸை பாருங்கள் கை, சீரியஸாலுமே நான் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ செம்மையாக அடிக்கிறாரு யார், டிராகனை வச்சு இங்கே உக்கா மக்கான் அடிக்கிறாரு, போடு போடு பார் பார் ஹெட்டை பார் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டு தாகிறாரு டிராகனோ கிங்கை போல இவர். ஸோ டிராகனோவில் வந்து வேறு லெவல் சீன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு யா அசாசின் ப்ரோ, ஹேட்ஸ் ஆஃப். ஸோ செம்மையாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த கில் மாண்டேஜ். ஸோ இந்த கில் மாண்டேஜ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். ஓகே காய்ஸ், ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நிறையா வீடியோஸ் வந்து இனிமேல் வரப்போகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணி போடலாமா, நிறையா பிளேயர்ஸோட ஸ்கில் மாண்டேஜஸ்ஸு அதுக்கான ரியாக்ஷன் வீடியோஸ் போடலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அசாசின் ப்ரோட சேனலுக்கு ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் கொடுங்க. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி அடிக்கிறாங்க, கிராண்ட் மாஸ்டர் போகிறாங்க, ஹையஸ்ட் ஸ்கோர் அடிக்கிறாங்க, பட் வெளியில் யாருக்குமே அது தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவை மெயினாக மேக் பண்ணதே. ஸோ இதை பற்றின கருத்து என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் அசாசின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிவோங்க. நம்ம சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கண்ணா, அதாவது டிஜிபிகே நான் இப்போ தாண்டா முதல் முறை கால் எடுத்து வைக்கிறேன், இது வரைக்கும் உங்கள் சேனலை பார்த்ததே கிடையாதுடா அப்படின்னீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க காய். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிவோங்க. ஓகே காய்ஸ், இதே முடிஞ்சது. ஸோ இதே மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து சந்திப்போம் மண்டலம் ஸ்டேட் பேசி. டேக் கேர் ஃப்ரம் டீம் Tamil Gamers Brother, TGB everyone, take care, peace, spread love.